கத்திரம் அருமை லட்சருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை எல்லாரையும் முதலாவது நான் வாழ்த்துகிறேன் இந்த வார செய்தியின் தலைப்பு கடந்த வார செய்தியின் தலைப்பைப் போல அதனுடைய தொடர்ச்சியாக த பெனிஃபிட் ஆஃப் ரிசர்ச் த போர்டு ஆஃப் காட் வேத வசனத்தை ஆராய்வதின் மூலமாய் கிடைக்கிற நன்மைகள் இன்னொரு டைட்டிலும் வச்சுருக்கிறேன் சீக் தேடுங்கள் அது கொஞ்சம் கூட எனக்கு நல்லா இருந்துச்சு அதனால பொக்கிஷத்தை தேடுங்கள் வாசிக்கலாம் அப்போஸர் பதினேழு பதினொன்று அப்போஸர் பதினேழு பதினொன்று வாசிங்க அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு

வாசிப்பவர்கள் மட்டுமல்ல அந்த வேத வசனத்தை காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று என்ன செய்யணும் ஆராய்ந்து பார்க்கிறதுனாலே ஒரு ஒரு அதிகாரத்தை நாம் படிக்கிறோம் என்றால் அந்த அதிகாரத்திற்குள்ளே என்ன இருக்கிறது என்னென்ன விஷயங்கள் சொல்லப்படுகிறது என்று என்ன செய்யணும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அநேக நேரங்களில் வீட்டில் சாவி காணான்ற பிரச்சனை வரும் கீயை காணா கீயை காணா ஏ அது பாரு அப்படின்னா அங்கெங்கேயும் பார்த்து இல்லைன்ட்டு வருவாங்க அதை சரியாக தேடினால் அது இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கலாம் அப்போ சரியாக நாம் வசனத்தை தேடினால் சரியாக வசனத்தை நாம் ஆராய்ந்தால் நம்முடைய ஆராய்ச்சியிலே நல்ல கண்டுபிடிப்புகள் கிடைக்கும் அப்போ அந்த ஆராய்வதன் மூலமாக என்ன நன்மை பெரோயா பட்டினத்தாருக்கு உண்டானது என்று நாம் பார்க்கும் பொழுது பெரோயா பட்னத்தார் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்க ஆராய்ச்சி செய்ய ஆராய்ச்சி செய்ய அதனுடைய விளைவு அதனுடைய ரிசல்ட் என்னவாக இருந்தது என்றால் அவர்கள் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் ஹலோ லூயா நல்ல குணம் நமக்கு வேண்டுமென்றால் நல்ல நோபல் கேரக்டர்ஸ் நமக்கு உண்டாக வேண்டுமென்றால் ஃபேர் மைண்டட் பீப்புளாக நாம் இருக்க வேண்டுமென்றால் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் வசனங்களை நாம் கேட்கும் பொழுதோ படிக்கும் பொழுதோ இந்த வசனம் மற்றவர்களுக்கு பொருந்தும் என்று பார்ப்பதை விட ஒவ்வொரு வசனத்தையும் நம்முடைய வாழ்க்கைக்கு பொருந்துமா என்று நாம் பார்ப்பதிலே தான் நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது ஒரு ஆமை சொல்லலாமா ஸோ வசனத்தை ஆராய்ந்து பார்க்கணும் நாமே அமர்ந்திருந்து வசனத்தை வாசித்து அந்த வசனத்தினுடைய உட்கருத்து என்ன ஒருவேளை நாம் வாசிக்கிற பகுதி காட்ஸ் மெசேஜாக இருந்தால் நாம் வாசிக்கிற வேத பகுதியில் ஏதோ ஒரு கடவுளுடைய செய்தி நமக்கு கிடைக்கிறது என்று வைத்து கொள்ளுங்கள் உதாரணமாக நீங்கள் உலகம் முழுவதும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் இதை நீங்கள் வாசிக்கிறீங்க மற்ற ஐயோ கடைசி அதிகாரத்திலே நீங்கள் இந்த கடைசி பகுதியை நீங்கள் வாசிக்கிறீங்க நீங்கள் உலகம் முழுவதும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் இந்த வசனத்தை வாசிக்கும் போது இதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம் இது கட்டளையா செய்தியா அல்லது வாக்குத்தத்தமா அல்லது தீர்க்க தரிசனமா முழு வேதாகமும் நான்காக பிரிக்கப்பட்டிருக்கிறது தீர்க்க தரிசனம் கட்டளை செய்தி அப்புறம் வாக்குத்தத்தம் அப்ப இந்த நான்கு காரியங்களிலே மத்தையோ இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் கடைசி அதான் கடைசி அதிகாரம் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் அந்த கடைசி பகுதியை நீங்கள் வாசிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு உதாரணத்திற்காக சரியா அப்படி அந்த கடைசி வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி பத்தொன்பது பத்தொன்பது நீங்கள் புறப்பட்டு போய் ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷரா சகல ஜாதிகளையும் அவர்களுக்கு ஞானஸ்தானம் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் ஓகே இப்போ இத படிக்கிறீங்க இதை எப்படி ஆராய்ச்சி பண்ணுவீங்க இதை இந்த வசனத்தை ஆராய்ச்சி செய்வது எப்படி முதல்ல இது கட்டளையா வாக்கு தத்தமா தீர்க்க தரிசனமா அல்லது தேவ செய்தியா சொல்லுங்க இது என்னது முதல்ல ராகம் பிரிக்க தெரியணும் ஒரு ஆமின் சொல்லலாமா என்ன பிரிக்கணும் இது என்ன ரகம் இது கட்டளையா இது ஈஸியாக எல்லாரும் சொல்லிடுவாங்க அதனால தான் நான் இதை எடுத்தேன் கிரேட் கமிஷன் மிகப்பெரிய கட்டளை இது இந்த கட்டளை முழு சபை மக்களுக்கும் உலகத்தில் இருக்கிற முழு சபை மக்களுக்கும் அப்போ இதை எப்படி ஆராய்ச்சி பண்ணலாம் எல்லாம் உங்கள் பைபிளை திறங்க பைபிளை திறந்து வாசிச்சு உங்கள் ஆராய்ச்சியில் உங்களுக்கு என்ன கிடைக்குது பாருங்கள் பத்தொன்பதாவது வசனம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசிச்சு வேகமாக சொல்லுங்கள் ஆராய்ச்சி பண்ணி சொல்லுங்கள் என்ன அதில் ஆராய்ச்சி பண்ணுறீங்க ஆராய்ச்சி பண்ணி முடிச்சேன்னு சொல்கிறோங்க கையறுத்தி காட்டலாம் எனக்கு தெரியும் இந்த நாள் முழுவதும் ஆராய்ச்சிலேயே இருக்க போறீங்கன்னு அப்படி நல்லதா நீங்கள் ஆராய்ச்சியிலே இருந்தால் நம்ம உணவு அப்படி உங்களையே பார்த்துக்கிட்டே நிற்பேன் வாசிச்சு முடிச்சிட்டீங்களா என்ன அதில் உங்களுக்கு புரியுது என்ன புரியுது என்ன புரிந்து கொண்டீர்கள் யார் சொல்றீங்க ரெஸ்பான்ஸே இல்லை ஆ சொல்லுங்க சொல்லுங்கம்மா ஆமேன்னு சொன்னீங்களா ஓ கையை உயர்த்தவங்க அவங்க சொல்றாங்க நினைச்சா அவங்க அப்படியே ஆவில ஆமே சொல்ல தாண்டி தான் சொல்றீங்களா அதாவது நம்ம வந்து இதில் ஆண்டவர் நம்ம ஒரே இடத்துல தங்கி இருக்கிறதுல நம்ம தான் இருக்கிறோம் பட் ஆனா என்று ஒரு வசனத்தை காட்டுறாரு நம்ம வந்து எல்லா இடமும் நம்ம போகணும் நம்ம போற இடம் வர எல்லா இடத்துலுமே நமக்கு பெற்ற இடம் இருக்கு அந்த இடத்துல ஆண்டவர் நமக்காக அந்த நம்ம நம்ம கொண்டு ஒரு ஆத்மாவுக்கு அந்த சுவிசேஷத்தை சொல்ல அவர் திட்டமா வச்சிருக்காரு அப்ப நம்ம புற போகணும் நம்ம இருந்தா அதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது இப்ப நம்ம வந்து நம்ம சுற்று வட்டாரமா இருக்கலாம் எங்கவா இருக்கலாம் ஆண்டவருக்கு நம்ம அதை பண்ணி நம்ம போகணும் நம்ம விசேஷத்தை சொல்லணும் சொல்றதோட நிறுத்தாம அந்த தொடர்ச்சி நம்ம அந்த ஆத்மாவை பின்பற்றி அவங்களுக்கு நம்ம ஆலயத்தில் அழைத்து வந்து நம்ம இந்த ஆலயத்துக்கு போறோமோ அந்த இடத்துல நம்ம பிதா குமாரம் பரசுத்தாவியான் ஆபத்தால ஞானஸ்நானம் கொடுக்கணும் என்றதையும் அவர் முடிவா சொல்லிருக்காரு அந்த ஆத்மாவை அப்படியே நம்ம இடைநடுவில விடக்கூடாது பினிஷிங் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம ஞானஸ்நானம் கொடுக்கிறது அப்படியா ஓகே சோ அவங்க வாசிக்கும்போது அவங்களுக்கு என்ன புரிஞ்சிட்டங்களோ அது சொல்றாங்க இப்போ இந்த வசனம் பத்தொன்பது ஆகையால் நீங்கள் நீங்கள் யாரு நீங்கள் யாரு நாங்கள் ஆண்டவர் சீஷர்களுக்கு சொன்னார் அப்போ அந்த சீஷருக்கு சொல்லும்போது அன்னைக்கு சீஷருக்கு சொன்னார் இன்னைக்கு சீஷர்கள் யார் நம்ம தான் சீஷர்கள் அப்போ சீஷர்களாய் இருக்கிற யாவரும் கடைபிடிக்க வேண்டிய பொதுவான ஒரு கட்டளை முக்கியமான ஒரு கட்டளை அப்ப வாசிக்கிறோம் ஆகையால் நீங்கள் புறப்பட்டு நீங்கள் சீஷர்கள் யாரெல்லாம் யாரெல்லாம் சீசர்கள் சீச்சிகள் இருக்கிறீங்க ஓகே ரைட் எல்லாருமேட்டாங்க சீஷர்கள்னா யாரு யார் சீஷன் சொல்ல முடியும் சீசன் என்றால் யாரு இயேசுவை பின்பற்றுவன் சீசன் அப்புறம் இயேசுவை கற்றுக்கொள்ளுபவன் அப்புறம் அடிமையாக இருப்பவன் சீசன் அவ்வளவு இதை இதை மூணையும் சேர்த்து ரத்தன ஒரு ஒருவரில சீசன் என்றால் யார் இயேசுக்காக எவன் ஒருவன் உயிரியே கொடுக்க ரெடியா இருக்கிறானோ அவன் தான் சீசன் நல்ல ஒரு ஆமின்னு சொல்லலாமா இயேசுவுக்கு உயிரையே கொடுக்குறவன் இயேசுவுக்காக எதையும் செய்வான் இப்போ நீங்களும் நானும் உயிரை கொடுக்குற அளவுக்கு சீசல்லாக இருக்கிறோமா பக்கத்தில் உட்கா உட்காந்துருக்கிற அக்காவை பார்த்து கேளுங்க அக்கா நீங்கள் உயிர் கொடுப்பீங்களா அக்கான்னு கேளுங்க அண்ணே நீங்கள் கொடுப்பீங்களானே பிரைஸ் த லாட் உயிரையே கொடுக்கணும் உயிரையே கொடுக்குற அளவுக்கு இருக்கணும் சரியா ஓகே அப்போ இதில் என்னென்ன வருது நீங்கள் புறப்பட்டு போய் நம்ம ஒன்னு புறப்படணும் வார்த்தை அடுத்து சகல ஜாதிகளையும் புறப்பட்டு போக வேண்டியவங்க யாரு ஹூ ஃபஸ்ட்டு ஹூ யார் ரெண்டாவது டு ஹூம் யாரை போய் சந்திக்கணும் யாரையா சத்தமா சொல்லுங்க சகல

சகல ஜாதிகளையும் அங்க தான் ஹவ் ஹி லவ்ஸ் எவ்ரி ஒன் இன் த வேர்ல்டு ஆண்டவர் எப்படி நேசிக்கிறாரு ஏன்னா அவருக்கு தெரியும் எல்லாரும் பெத்த பிள்ளைகள் பிராமின் சொல்லலாமே அந்த மாதிரி நம்மளும் நேசிக்கணும்னு தான் ஆண்டவரு டே நீயே என் பிள்ளடா அவனும் என் பிள்ளைடா இந்த உலகத்துல மனிதனாய் மனுஷியாய் வாழ்கிற எல்லாரும் நான் பெற்ற பிள்ளைகளப்பா அதனால எனக்கு அப்படியே துடிக்குது பாசம் துடிக்குது யாரையும் ஒதுக்கிறாத இல்லை நம்ம மாதிரி நாட்டுக்கு புரிகிற மாதிரி அருமையாக தமிழை போட்டிருக்குது சகல ஜாதி கொஞ்சம் ஒரு மாதிரி போட்டிருந்தா அவ்வாவும் குலங்கோத்திரன்னு ஓடிடுவான் தனித்தனியாக பிரி நம்ம நாடு கெட்டுக்கு குட்டிச்சவரானது காரணமே அதானே இன்னைக்கு வரைக்கும் நம்ம நாடு உருப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் அதுதானே இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரப்போகுது இந்தியாவில் ஜாதிக்கு ஜாதி என்னும் அந்த விஷயத்தை பாடையில் வச்சு கொண்டு போய் புதைக்கிற நாள் சீக்கிரம் வரப்போகுது கையை தட்டி ஆண்டவருக்கு மயமே கொடுங்க கண்டிப்பா கர்த்தராதை செய்வார் ஜாதி என்பதை புதைக்கிற காலம் வரப்போகுது ஆண்டவருடைய அன்பை தான் பார்க்கணும் நீ யாருன்னு பார்த்தா ஆண்டவர் ஒன்று நேசிச்சார் அடா இல்லடா நீ ஆண்டவர் பிள்ளைன்னு மட்டும்தான் அவருக்கு தெரியும் அதுதான் உண்மை ஒரு ஆமைன்னு சொல்லலாமா தியானிக்கணும் வசனத்தை தியானிக்கணும் தியானிச்சாதான் நமக்கு நல்ல விஷயங்களை நாம் எடுக்க முடியும் அப்போ மத்த இருபத்தி எட்டு பத்தொன்பது சொல்லுகிறது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் யார் புறப்படணும் யாரிடம் போகணும் அடுத்தது சப்ஜெக்ட் என்ன புறப்பட்டு போய் என்ன செய்யணும் சொல்லுங்க அடுத்து மூணாவது பாயிண்ட் என்ன வருது அதுல முதல்ல நீங்கள் புறப்பட்டு முதல்ல நீங்கள் ரெண்டாவது சகல ஜாதி மூன்றாவது சோ எந்த வேலை என்ன மெயினான ஜாப் என்ன வேலை விசுவாசிக்கு ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு மெயினான வேலை என்ன சீஷர் இந்த வசனம் இன்னைக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்றவங்க கைவர்த்தி காட்டுங்க இந்த வசனம் இன்னைக்கு தான் எனக்கு தெரியும் அப்போ திருச்சபைக்கு இது காலாகாலமா தெரியும் யாருமே கைதுக்க தூக்க முடியாது காலாகாலமா தெரிஞ்சிருந்தாலும் விஷயம் தெரியாதவங்க மாதிரியும் இதை செய்ய வேண்டியதை செய்யாம நம்ம பாட்டில் இருக்கோம் பைபிளை கையில் வச்சுட்டு பைபிளை பின்பற்றாதவன் கிறிஸ்தவனா சொல்லுங்க பைபிளை கையில் வச்சுட்டு பைபிளை படிச்சுட்டு பைபிளை பின்பற்றாதவன் கிறிஸ்தவனா ஒரு கிறிஸ்தவன் பைபிளை எல்லாமா பின்பற்ற வேண்டும் கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பாருங்கள் சீஷர் இருக்கு அப்போது சீஷர் நீங்க நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டுக்குமா அதிகாரியாக இருக்கிறீங்க உங்கள் காலேஜில் மேம் சிலா மேம் காமர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் வர வாரம் நீங்கள் அதை எடுக்கக்கூடாது என்னை போட்டுருங்க ஆவியில் நிறைஞ்ச நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்க என்னை போடுங்க நாங்க எடுக்க மாட்டோமா என்ன சொல்லுங்க ரொம்ப யோசிக்கிறாரு சகோதர ஜோசப் இவர் என்ன செய்ய இவரை போட்டால் என்ன நடக்கும்னு கற்பனை பண்றாரு என்ன நடக்கும் காமர்ஸ்னால எனக்கு என்னன்னு தெரியாது முதல்ல மேத்ஸ்னாலே கால் ஓதுறோம் அப்போது எனக்கு தெரியாத ஒன்றை என்னைய செய்ய சொன்னால் அல்லது செய்கிறேன் நான் போய் நின்னால் செய்ய முடியுமா முடியாது ஃபிசிக்ஸுக்கு ப்ரொஃபஸர் சகோதர் ஜோசப் வந்து ஃபிசிக்ஸில் பெரிய ஆள் அவர் இஸ் டாக்டரேட் இன் ஃபிசிக்ஸ் அவரை உட்கார வச்சுட்டு நான் போய் எதாவது செய்யணுன்னா நான் என்ன பண்ண முடியும் அருமையானவர்களை ஃபிசிக்ஸை குறித்து உங்களுக்கு நான் சொல்ல வந்திருக்கிறேன் அதுதான் ஃபிசிக்ஸ் தான் அதாவது பிசிக்ஸ் என்றால் உங்களுக்கு தெரியும் தானே பிசிக்ஸ் ஆ பிசிக்ஸ் அந்த பிசிக்ஸில் அது பாருங்க அது ரொம்ப அருமையானது பாருங்க பிசிக்ஸ் இப்படியே தான் பேசிகிட்டு இருக்க முடியும் மொழியே பிசிக்ஸ்குள்ளே எனக்கு என்ட்ராக முடியுமா சொல்லுங்களேன் முடியாது சீஷர் ஆக்கணும் நம்மள அநேகருக்கு சீஷன்னாலே என்னன்னு தெரியல சீசத்துவம் தெரியல சீசத்துவ வாழ்க்கையே இல்லை முதல் முதல்ல அந்தியோகியாவிலே சீஷர் வாழ்ந்தவர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கப்பட்டது சோ கிறிஸ்டியன்ன்ற பேர் முதல்ல வரல சீஷன்ன்ற பேரு தான் முதல்ல வந்துச்சு when a person become a disciple of jesus christ then only he will call christian இவ ஸ்ட்ரைட்டா நானலா கிறிஸ்டியன் 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 ஹலோ கிறிஸ்டியன்

ஐ போன்ட் அக்ரி வித் யூ பாஸ்டர் ஓகே என்ன செய்ய போகிறீங்க எம் ஃபுல் ஸ்பிரிட் ஃபுல்டு பர்சன் ஓகே என்ன செய்ய போகிறீங்க ஆவியில் நிறைஞ்சா எனக்கு எல்லாம் ஆண்டவர் தந்துடுவார் இல்லைன்னு நான் சொல்லலையே இல்லைன்னு சொல்ல நீ ஆவியில் நிறைஞ்சு விமான ஓட்டியாக நீ விமானத்தை செலுத்த ரெடியாகு பைலட்டாக ஆவியில் நிறைஞ்சு போய் உட்காரு உன்னை நம்பி ஏவன் விமானத்தில் ஏறுறான்னு நான் பார்க்குறேன் நீ விமானத்தை ஓட்டணும்னா நீ பயிற்சி பெறணும் ஒரு கார் ஓட்டணும்னா நீ பயிற்சி பெறணும் ஆமாவா இல்லையா சின்னதோ பெருசோ பயிற்சி பெறணும் சீஷன் ஆனோன்னா நீ உன்னுடைய பர்சனல் லைஃப்ல சீஷத்துவ வாழ்க்கைக்கு பயிற்சி எடுத்து நீ ஒரு நல்ல சீஷனாக இருந்தா தான் மற்றவளை சீஷராக்க முடியும் ஒரு ஆமின்னு சொல்லலாமா சிலர் மனசுல என்ன தோணுது அய்யய்யோ இதெல்லாம் ரொம்ப டீப்பாக இருக்குது ஐயோ அது டீப்பும் கிடையாது பீப்பும் கிடையாது சிம் இது வந்து அடிப்படையான எல்கேஜி யூகேஜி பாடம் ஒரு ஆமின்னு சொல்லுவோம் இது வந்து பிரைமரி பிரைமரி சப்ஜெக்ட் தான் இது வெரி வெரி பிரைமரி என் அன்பு சகோதர சகோதரிகளே தயவு செய்து கவனிங்க காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று நீங்க உட்கார்ந்து ஆராயணும் இங்க இருக்கிற யாராயில் ஒருவர் கையறுத்து சொல்ல முடியுமா எனக்கு மட்டும் ஆண்டவர் மூளையே தல்ல என்ன யாராலும் சொல்ல முடியுமா என்ன எல்லாருக்கும் ஆண்டவர் கிட்டத்தட்ட நல்ல சைஸான மூளையை தந்திருக்கிறார் ஹோட்டலுக்கு ஒரு முறை நான் சாப்பிட போயிருந்த பொழுது சப்ளையர் வந்து கேட்டான் மூளை கொண்டு வருவா சார் நான் மூளை ஃப்ரை நான் சொன்னேன் எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் கூடவே இருக்குப்பா எனக்கு வேணாம் அப்படின்ட்ட அதனால் யாராலும் குறைன்னு ஃபீல் பண்ணால் போய் அப்பப்போ சாப்பிட்டுக்குங்க ஆனால் தேவைப்படாதே எல்லாருக்கும் ஆண்டவர் நல்ல மூளையை தந்திருக்கிறார் ஆமாவா இல்லையா எனக்கு ஆண்டவர் ரொம்ப அபாரமான மூளையை தந்திருக்கிறாருன்னு சொல்கிறேன் எல்லாரும் கையெழுத்தி ஒரு அல்லையா சொல்லுங்கள் பாப்போம் ஹலோ லூயா சரி அந்த மூளையை பயன்படுத்தணும் இப்போ உங்க எதுக்கெல்லாம் பயன்படுத்துறீங்களோ அதுக்கு மட்டும்தான் பயன்பாட்டில் இருக்குது சகோதரிகள் மூளை எதுக்கு பயன்படுத்துறீங்க விதவிதமான கறி செய்யறதுக்காக பயன்படுத்துறீங்க ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தர்ற விஷயம் என்னன்னா நீங்க எல்லாரும் வேதத்தை ஆராய்ச்சி பண்ண உங்க மூளையை பயன்படுத்துங்க நீங்க உட்காந்து ஜோம் பண்ணுங்க ஆண்டவரே வேயத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி என் கண்களை தயவு செய்து திறந்துள்ள எனக்கு இதுல இருக்கிற விஷயம் தெரியும் ஆண்டவரே நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி அப்போ என்னுடைய மெயினான வேலை என்ன சீஷராக்குறது ஒரு கிறிஸ்தவன் வருஷத்துல ஒரு ஆளை ஆகிலும் ஆண்டவருடைய அன்புக்குள்ளே கொண்டு வந்து ஞானஸ்தானம் எடுக்கிற வரைக்கும் அவர்களை வழி வழிகாட்ட தெரியவில்லை என்றால் வசனத்தை படிச்சு நம்ம அதான் யோசிக்கணும் அடப்பாவிகளா இத்தனை வருஷம் கிறிஸ்தவனா இருக்கிறேன் வருஷத்துக்கு ஒரு ஆத்தமாவை ஆயிலும் ஆண்டவருக்குள்ள அன்பா ஆண்டவருடைய அன்பை சொல்லி ஆண்டவருடைய வசனங்களை சொல்லி சாட்சிகளை சொல்லி வழி நடத்தி அவங்கள பிதா குமாரன் பரிசுதாவின் நாமத்திலே ஞானஸ்தானம் எடுக்கக்கூடிய விதத்திலே வழி நடத்தாமல் இருக்கிறேனே ஸோ வாட் டைப் ஆஃப் கிறிஸ்டியன் ஆயாம் அப்படின்னு நம்ம நாமே முதல்ல வெக்கப்படணும் துக்கப்படணும் ஐயோ பாஸ்டர் உங்களுக்கு தெரியாது வெக்கம் துக்கம் வந்து ஒரு நாள் தற்கொலை கூட பண்ணி சாகணும்னு இருந்தேன் பாஸ்டர்னு என்ன சொல்ல வரீங்களா என்ன தற்கொலை பண்ணியெல்லாம் சித்திரம் வேணாம் வெக்கப்படணும் துக்கப்படணும் அதே சமயத்தில் நல்ல தீர்மானங்களோட ஆண்டவருக்காக கடவுளுடைய வேலையில் முன் செல்ல பிறரை அன்புக்குள்ளே வழி நடத்த இப்படி தியானித்து சீஷராக்கின பிறகு அடுத்து அவங்களை எங்க வரையும் கொண்டு வரணும் யாருடைய வேலை ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வேலை அது அவங்கள பிதா குமாரன் இன்னொரு காரியத்தை நான் சொல்லணும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது சொல்லுங்க த வேர்ட் மிஸ்யூஸ் மிஸ்யூஸ் சொல்லுங்கள் தவறாக பயன்படுத்தக்கூடாது நிறைய பேர் தவறாய் பயன்படுத்துகிறார்கள் வீடு வீடாக செல்வது ஆண்டவரை பற்றி சொல்லுவது போல் போவது ஆட்களை ஆராய்ந்து பார்ப்பது ஆட்களை ஆட்களுடைய எல்லா பலத்தையும் பார்த்து இதில் சிலர் உலக பிரகாரமான ஆதாயங்களை பெற பெற சிலர் வீடு வீடாக ஏறி இறங்குகிறார்கள் ஊழியர்களும் அந்த வகையிலே அடங்குவார்கள் சில விசுவாசிகளும் அந்த வகையிலே அடங்குவார்கள் அது வெறுக்கத்தக்க ஒரு காரியம் ஆத்தம பாரம் இருக்கணும் காசுக்காக பணத்துக்காக யாரும் யாரையும் சந்திக்கக்கூடாது ஒருவேளை சில நேரம் பெரிய பணக்காரர்களுடைய இல்லங்களை சந்திக்கலாம் பெரிய மீனுப்பா சூப்பரான மீன் பிடிச்சிட்டோம் நம்ம நமக்கு பெனிஃபிட்கா செய்யக்கூடாது பாருங்க இந்த வசனம் எவ்வளோ அழகா சொல்லுது அவங்கள சீஷராக்கணும் யாருக்கு சீஷனாகணும் இயேசுவை பின்பற்றுலாய் மாற்ற வேண்டும் இப்ப நீங்களும் நான் இயேசுவை சின்சியராக பின்பற்றும் போது நமக்கு அதை நல்லா சொல்லித்தர தெரியும் ஆமாம் ஹலோ லூயா இப்போ நான் வந்து சுரேஷை கூப்பிட்றேன் சுரேஷ் காமியர் மேன் சுரேஷ்பா புது மாப்பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளை எனக்கு பரதநாட்டிய ஸ்டெப் ஒரு நாலு ஸ்டெப் போட்டு காட்டணும் நீ இப்ப அவன் நினைக்கிறான் எவ்வளவு காலமா இப்படி ஒரு சதி திட்டம் உங்க மனசுல வந்துச்சு பாஸ்டர் இப்போ நான் இவனை கம்பல் பண்ணி நாலு ஸ்டெப் அஞ்சு ஸ்டெப் போட சொன்ன அவன் என்ன நினைப்பான் அவன் அவனுக்கு வராத ஒண்ணு அவனால செய்ய முடியாது என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்க ஆடுற பாருங்கன்னு இறங்குறியா இல்லையா ஓகே போய் உட்காந்துக்க ஆனா இங்க பரதநாட்டியம் ஆடுற நிறைய பேர் இருக்கிறாங்க ராணிய கூப்பிட்டு ஆடப்பட்டவன் அகல்யாவை சொன்ன ஆடிடுவா கொஞ்சம் பேருக்கெல்லாம் நல்ல பரதநாட்டியம் பரதம் தெரிஞ்சவங்க வேற யாரெல்லாம் இருக்கிறீங்க ஜோதி சுமித்ரா தேவி இவங்கெல்லாம் பயங்கர பரதம் தெரிஞ்சவங்க இப்படியா இல்லையா சரி நான் நான் சொல்றேன் தெரியாத ஒன்றை நம்ம செய்ய முடியாது அதனால தான் முதல்ல நீங்களும் நானும் நல்ல சீச்சர்களாய் மாற நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் ஒரு ஆமின் சொல்லலாமா ஹலோ தெரியாத சொல்லித்தர முடியாது அதனாலதான் அநேகர் யாராவது புது ஆத்மா கிடைச்ச உடனே உடனே போன் பாஸ்டர் வீட்டுக்கு பாஸ்டர் பாஸ்டர் ஒரு குடும்பம் பார்த்தேன் அவங்க இது பண்ணாங்க போன் நம்பரை குறியீங்க தள்ளி விட்டுட்டு ஓடிடுறது அதெல்லாம் ஊழியம் ஒரு குறிப்பிட்ட லெவல் வரையாயில் நீங்கள் ஆண்டவருக்குள்ளே அவர்களை வழி நடத்த அறிந்திருக்கணும் அட்லீஸ்ட் அவங்க பிதா குமாரன் பருஷ்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்கிற வரைக்கும் அவங்களோட அன்பா வேலை செய்து அன்பா ஆண்டவரோட பற்றி பேசி அவர்களுக்காக ஜோ பண்ணி அவங்கள ஆண்டவரோட கனெக்ட் பண்ணணும் இங்கே தான் நிறையா மிஸ்யூஸ் நடக்குன்னு சொன்னேன் கனெக்ஷன் தன்னோட கனெக்ட் நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணிவிட்டு ஆண்டவரோடையும் கனெக்ஷன் இல்லாமல் சர்ச்சோடையும் கனெக்ஷன் இல்லாமல் அப்படி அப்படியே போயிருவாங்க அது வந்து ஆதாயத்திற்காக அதுக்கு பேர் ஊழியல்ல உற்சாகப்படுத்தணும் சபையோட அவங்க வேரூன்றி இருக்கணும் சபையில அவர்கள் வேரூன்றி இருக்கணும் ஆரோக்கியமா அவங்க ஆண்டவருடைய வார்த்தையின் படி வளர்றதுக்கு நம்ம உற்சாகப்படுத்தணும் ஒரு ஆமின்னு சொல்லுவோம் அதான சரி அப்போ பெரோய பட்னத்தார் வேத வசனங்களை வாசித்து பார்த்து காரியங்கள் சொல்லுங்க காரியங்கள் காரியங்கள் சொல்லுங்க தொடர்ந்து சொல்லுங்க என்ன காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று எப்படி இருக்கிறதா சும்மா அப்படியே வாசித்து பாருது ஆக யார் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரின் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளைட்டேன் யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பண்ணி சகல நாட்கள் நான் உங்களுடன் இருக்கிறேன் ஆபை டயர்ட் ஆயிட்டாங்க இப்போ இதான் தெரியுமா யாருக்கு தெரியும் இவ்வளோ வாசிச்சா ஆசீர்வாதம்னு அவர் வேற சொல்லிட்டே இருக்கிறாரு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இவ்வளோதாயா இதுக்கு எல்லாம் ரொம்ப இது பண்ணால் எனக்கு மூளை கலண்டு கீழே விழுந்துறியா அப்படி யோசிக்கிறீங்களா இல்லைங்க ஆண்டவர் எல்லாருக்கும் நல்ல மூளையை தந்திருக்காரு இதுல என்ன விசேஷம் தெரியுமா இங்க இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியாவில் சிறந்தவங்களாக தான் இருக்கிறீங்க யாரும் சோடையான ஆட்கள் கிடையாது நான் சொல்றது உண்மை என்ன ஒரு ஆமேன் சொல்லுங்க எல்லாரும் ஸ்பெஷலான பீப்புள் தான் அப்போ நம்முடைய ஸ்பெஷாலிட்டி எல்லாம் எங்கே கொண்டு வரணும் வேத ஆராய்ச்சி ஆமேன் அடுத்தால ஆராயிரத்தை விட்டுறணும் சரியா இப்போ இந்த வசனத்தில் சே காஸ்பல் தான் இருக்குது இந்த வசனத்தினுடைய ஒட்டுமொத்த சாரா சாராம்சம் என்ன சே காஸ்பல் சுவிசேஷத்தை சொல்லு அதுக்காக தான் இந்த இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு சே காஸ்பல் காசிப் அப்படியா இருக்கு அடுத்தவங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தேன்னா போட்டிருக்கேன் ஆகையால் இந்த வருஷம் புறணி பேச வேண்டாம் பக்கத்தில் உள்ளவங்கள பார்த்து எடுத்து சொல்லுங்க புரணி பேசாதீங்கன்னு சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து புரணி பேசாதீங்கன்னு சொல்லுங்க புரளி பேசாதீங்க புரளி சும்மா புரளியை கைப்பற்றது டாக்டர் பில்லிகிராமி இறக்கலையா அதுக்குள்ள பேஸ்புக்ல போட்டு விட்டானுங்க நான் வேற நம்பிட்டேன் நம்பிட்டேன் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் ஷோ அவருக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு பிறகு ஒரு மூணு நாலு நாள் அஞ்சு நாளைக்கு பிறகு செய்தி வருது அய்யோ அவர் நல்லாதான் இருக்கிறாரு யாரோ இப்படி ஒரு இதை புரளியை களைப்பிடுறாங்க என்ன அநியாயம் பாருங்க இப்படிதாங்க எல்லாத்துக்கும் ஒரு புரளியை களைப்பிடுறது யாராலும் கலைப்பிட்டா அநியாயத்துக்கு நம்ம நம்பிடுறோம் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று பார்க்குறதே இல்லை ஆகையால் இன்று இங்கே அமர்ந்திருக்கிற அனைவரும் கோசி பேச வேண்டாம் அடுத்தவங்களை பற்றி பேச வேண்டாம் சுவிசைஸை மட்டும் பேசுங்க ஆண்டுடைய நன்மையை பற்றி மட்டும் பேசுங்க உங்கள் வீடு ஒரு கோஸ்பல் சென்டராக மாறு மாறுவதாக ஒரு ஆமைன்னு சொல்லுங்க உங்கள் வீட்டில் வந்து நிறைய பேர் பண்ண இந்த வருஷத்தில் நீங்கள் தீர்மானிங்க உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் பேசி நீங்கள் ஆண்டரை பற்றி சொல்லி ரட்சிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் இந்த இந்த வருஷ முடிவிலே வர ஆண்டருடைய ஆலயத்துக்கு வர அதுக்கு நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்க நீங்கள் எல்லாம் திறமைசாலிகள் யாருமே திறமை குறைஞ்சவங்க இல்லை நான் தான் சொல்கிறேன் தானே நீங்கள் உலகத்திலேயே கத்திரக்கு ஸ்தோத்திரம் சிஎல்சிஎஸ்சி காரங்க தான் ரொம்ப கட்டிக்கார அபாரமான ஆட்கள் யோசிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க முடிச்சிருவாங்க அவ்வளவெல்லாம் அறிவு ஞானம் இருக்குது அதை ஏன் ஊழித்து பயன்படுத்தக்கூடாது கரெக்டானம்மா நியாயம் தான எவ்வளவோ எவ்வளவோ ஆராய்ச்சி இப்ப காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்கிறதுனாலே என்னவா மாறுகிறோம் நற்குணசாலிகள் நம்ம நற்குணசாலிகளாய் மாறுகிறோம் அப்போ வேத ஆராய்ச்சி நம்முடைய குணத்தையும் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய ஊழியத்தையும் மாற்றி அமைக்கிறது கர உயர்த்தி ஒரு அலையிலியா சொல்லலாம் நல்ல ஒரு அலையிலியா சொல்லலாம் ஓகே அடுத்த பெனிஃபிட் என்னன்னு பாத்துடலாமா பாக்கலாமா உபாகமம் பதினேழு பத்தொன்பது உபாகமம் பதினேழு பத்தொன்பது இந்த நியாய பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கைக்கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கத்திற்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு நம்ம வசனத்தை ஆராய்ந்து பார்த்து கற்றுக்கொள்ளும் போது என்ன உண்டாது கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு ஆமின்னு சொல்லலாமா நம்முடைய தேவன் அன்புள்ளவர் எத்தனை பேருக்கு தெரியும் அதே சமயத்தில் அவர் பட்சிக்கிற அக்கினியாகவும் இருக்கிறாரே உண்மையில் போக வேண்டாம் அப்பா அப்பாட்ட ஜாலியாக ஃப்ரெண்டு மாதிரி இருப்பேன் நல்லது அதுக்காக வாடா போடானே பேசிகிட்டு இருக்க முடியாது எப்போ வேலை ஒரு முறை போடாப்பா அப்படின்னு சொன்னால் அவர் சிரிச்சுக்குவார் அடுத்த முறை போடாப்பான்னு சொன்னா ஊங்கி விட்டார்னா முப்பத்தி ரெண்டும் கொட்டி போயிடும் இப்பல்லாப்பா எல்லாம் அப்படியான்னு தெரியல நான் சொல்கிறது அந்த காலத்து அப்பா அம்மாரலாம் கடவுளே அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக பிள்ளைகளை அன்பாகவும் வளர்த்தாங்க ஸ்ட்ரிக்டாகவும் வளர்த்தாங்க அதனால் அன்றைக்குள்ள சமுதாயம் வித்தியாசமாக இருந்துச்சு இன்றைக்குள்ள சமுதாயமும் வித்தியாசமாக தான் இருக்குது வேறு மாதிரி போயிடுச்சு கத்தருக்கு பயப்படுற பயம் எங்கே சரி இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம சிந்திக்கணும் எத்தனை பேர் நான் ஆண்டருக்கு பயப்படுறேன்னு உண்மையாக சொல்கிறீங்க ஆ சரி ஆராதனை எத்தனை மணிக்கு எயிட் தேர்ட்டி எயிட் தேர்ட்டிக்கு ஆராதனைன்னா ஆண்டவர் ஆண்டவரை சந்திக்க தான் வர்றீங்க அவருக்கு பயப்படுகிற பயம் எங்கே எத்தனை மணிக்கு நம்ம உள்ளே வர்றோம் மனிதனுக்கு பயப்பட வேண்டாம் கர்த்தருக்கு பயப்படுங்க ஒரு ஆமீன் சொல்லலாமா கர்த்தருக்கு பயப்படணும் ஆராதனைக்கு சரியான நேரத்திற்குள்ளே வருகிற மக்களாய் நாம் மாற வேண்டும் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் அப்போது ஆண்டருடைய வசனங்களை கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள தெய்வ பயம் வருகிறது இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையை படித்து பாருங்க கற்றுக்கு பயப்படுற பயம் கண்டிப்பாக வரும் ஆண்டவர் அன்பாகவும் இருந்தார் எப்போல்லாம் போட்டு தள்ளினார் தெரியுமில்ல எப்பெல்லாம் வாங்கினாங்க தெரியுமில்ல தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ சில அப்பா இருக்கிறாங்க அதிக பிரசிக்கத்தனமான அப்பா அம்மாறு நான்லாம் என் பையனை அடிக்கவே மாட்டேன் நான் அவங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா சரியான கூர்கட்ட அப்பேன்னு அர்த்தம் ஆண்டவர் சொல்றாரு பிரம்பை கையாடாதவன் கூர்கட்ட அப்பன் மட்டும் இல்லை கூறுகட்ட அம்மாக்களும் இங்கே இருக்கிறாங்க சரியான கூர்கட்ட அம்மாக்கள் ஒரு கூறு இல்லையா அவங்களுக்கு ஆண்டவர் ரொம்ப அன்புள்ள தேவன் அதே சமயத்தில் அவர் ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கிறார் எதில் கண்டிப்பாக இருக்கணும் முதல்ல கண்டிப்பாக அவர் இருக்கிறார் அப்போ நமக்கு என்ன இருக்கணும் ஆண்டவர் மேலே தெய்வ அன்பும் இருக்கணும் ஃப்ரீயாகவும் நம்ம இருக்கணும் அதே சமயத்தில் அவருடைய அந்த மகிமை மாட்சிமை நிறைந்த வல்லமை நிறைந்த அந்த தெய்வத்துக்கு முன்பதாக தெய்வ பயத்தோடு நிற்க வேண்டும் ஆராதனை கெடுத்த விஷயங்களில் தெய்வ பயம் ரொம்ப இருக்கணும் ஆண்டவர் இங்கே மட்டும் இல்லை எங்கே இருந்தாலும் தெய்வ பயத்தோடு இருக்கணும் வாலிப பிள்ளைகள் காலேஜுக்கு போகிறீங்க தெய்வ பயம் இருக்கணும் காலேஜுக்கு போயிட்டா உங்களை யாரும் பார்க்கறதில்ல ஆனா தேவன் பார்க்கிறார் ஸ்கூல் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறீங்க ஆண்டவர் உங்களை பார்க்கிறார் தெய்வ பயம் இருக்கணும் ஆமன் ஆபீஸ்ல வேலை செய்யும் போது புருஷர்களே தெய்வ பயம் இருக்கணும் மனைவி உங்களோட இல்லை ஆனா தெய்வம் அங்கே உங்களோட இருக்கிறார் ஆமன் வேலையில் போகிற சகோதரிகளே உங்க புருஷன் உங்க கூட இல்லை ஆனா தேவன் உங்களோட இருக்கிறார் எல்லாருக்கும் தெய்வ பயம் இருந்தா தெய்வ பயம் பரிசுத்தின் ஆரம்பமாய் மாறும் யாரும் அவசியம் இல்லை கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் பரிசுத்தம் என்ற காரியம் ஸ்ட்ராங்கா அது ஒரு ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற விஷயமா மாறிடும் ஆமாவா இல்லையா யோவான் என்ன சொல்லுகிறது பார்க்கலாம் யோவான் ஐந்து முப்பத்தி ஒன்பது வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு என்ன உண்டு நித்திய ஜீவன் எல்லாரும் சொல்லுங்க இட்டர்னல் லைஃப் ஆப்டர் டெத்துக்கு பிறகு நம்ம எல்லாருக்கும் என்ன கிடைக்க போது நித்திய ஜீவன் வேணும்னா பைபிள் படிக்கணும் எனக்கு தெரியும் சில பைபிளே தொடாம இருக்கிறீங்க பருசு ஆண்களா இல்லியவான்களா பைபிளையே தொடரதில்ல இத்தனை வருஷமா சர்ச்சுக்கு வர்றீங்க என்னைக்கா ஒரு நாள் சர்ச்சில் பைபிளை திறந்து ஒரு வசனத்தை நீங்க வாசிட்டீங்களா அதெல்லாம் ஏன் ஒரு சராசரி கிறிஸ்தவன் ஆலயத்தில் பைபிளை திறந்து பைபிளை வாசிக்கணும் எனக்கு வராது பாஸ்டர் என்ன வராது வராதுன்னா என்ன டோன மாத்திர வராது நீ என்ன ஆளுன்னு கேக்குற பைபிள கையில எடுத்துட்டு வராம சர்ச்சுக்கு சும்மா மாப்பிள மாதிரி பொண்ணு மாதிரி கை வீசிட்டு வந்தீங்களோ என்ன செய்யலாம் பனிஷ்மெண்ட் என்னமா கொடுக்கலாம் நங்குன்னு தலையில கொட்டலான்றீங்களா தொடரதே இல்லையா நேசிங்க நாங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளினுடைய அந்த பாரத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்க சும்மா பேருக்கு மந்திர புஸ்தமா படிக்காதீங்க வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க ஆராய்ந்து பார்க்க ஆராய்ந்து பார்க்க அதனால நமக்கு நித்திய ஜீவன் உண்டுனா நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நம்முடைய வாழ்க்கை வேதவசனம் தான் பக்குவப்படுத்துது ஒரு ஆமின் சொல்லலாமா நல்ல ஒரு ஆமின் சொல்லலாமா சும்மா பைபிள் படிச்சா மந்திர மாதிரி அப்படியே வந்து நித்திய ஜீவன் நம்ம அல்ல நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற வாழ்வை ஆண்டவர் தருவார் என் அன்பு ரீட் ரீடியோ பைபிள் ரிசர்ச் பண்ணு ஆராய்ச்சி பண்ணு பைபிளை வாசி அதுக்குள்ள காரியங்கள் இப்படி இருக்கிறதான்னு பாரு ஒவ்வொரு விஷயத்துக்குள்ள என்ன இருக்கோ அதை கரெக்டா எடுக்க பழகுங்க இருக்கிறத எடுத்தா போதும் இல்லாத எல்லாம் தோண்டிட்டு இருக்க வேண்டாம் ஆண்டவர் உங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியினாலே அந்த கிருபையை தருவார் ஒரு ஆமேன்னு சொல்லுவோம் ஆண்டவர் நம்மள பிரிப்பேர் பண்ணுகிறார் ரோமர் பதினைந்து நான்கு தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு முன்பு எழுதி இருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதி இருக்கிறது தேவ வசனத்தினாலே தான் நமக்கு என்ன உண்டாகுது பொறுமை ஆறுதல் ஒரு ஆமென் சொல்லலாமா பொறுமையும் ஆறுதலையும் கற்றுக்கொள்ள வேத வசனம் நமக்கு உதவியா இருக்கிறது பொறுமை இல்லாத ஒரு உலகத்திலே பொறுமையோடு வாழ ஆறுதல் இல்லாத உலகத்திலே ஆறுதலோடு வாழ நம்பிக்கை இல்லாத உலகத்திலே நாம் நம்பிக்கை உள்ளவர்களாய் வாழ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் வேதத்தை படிக்க படிக்க நம்முடைய வாழ்க்கையில் மகாத்மா காந்தி அவர்கள் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கினதுக்கு அவருக்கு கிடைச்ச மெயினான விஷயம் பைபிளில் தான் கிடைச்சது புதிய ஏற்பாட்டில் ஒருவன் ஒரு கணத்தை அறைந்தால் சொல்லுங்கள் ஓங்கி கொடு அப்படியா மூன்று விஷயத்தை பார்க்கிறோம் ஆராய்ந்து கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள பொறுமையும் ஆறுதலும் நம்பிக்கையும் நமக்குள்ளே வரும் நம்மை ஆண்டவர் ஷேப் பண்ணுகிறார் சரி எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு பைல் படிக்க மட்டும் நேரம் இல்ல இது யாருடைய தந்திரம் பிசாசு நமக்கு வைக்கிற ஆப்பு பிசாசு ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆப்பு வைக்கிறேன் என்னென்னா நீ என்ன வேணாலும் பண்ணுதான் பாசு சொல்லிட்டாரு எல்லாம் கேட்டு இல்லை அதே ஆசீர்வாதம் சும்மா அவர் சொல்லுவார் உனக்கு எங்கே நேராக இருக்கேன் ஆ பேரனை பார்க்கணும் பேத்தியை பார்க்கணும் அண்ணனை பார்க்கணும் தம்பியை பார்க்கணும் அவங்கள பார்க்கணும் இவங்களை பார்க்கணும் வீட்டுக்காரரு ஏ அப்பா எவ்வளோ இழைச்சி போயிட்டாரு அவருக்கு சூ அவருக்கு வேற சூப்பு வைக்கணும் துணி வாஷ் பண்ணணும் வீட்டை துடைக்கணும் அது பண்ணணும் இவர் என்ன இவர் ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு இவர் போயிடுவாரு பிசாசு வந்து பைபிளையே தொடாமல் பைபிளை வாசிக்க விடாம பைபிளை ஆழமாக கற்றுக்கொள்ள விடாம ஆராய்ந்து பார்க்க விடாமல் உட்காந்து உங்கள் கான்சன்ட்ரேஷன் பைபிளுக்குள்ளேயே போக விடாம பிசாசு உங்களுக்கு விரோதமாக செய்கிறான்னு சொன்னால் உங்களை கொண்டு போய் குழியில் தள்ளுறதுக்கு அவன் பிளான் பண்ணிட்டான் அர்த்தம் பிசாசு உங்களை குழியில் தள்ளுறதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தர்றீங்களா இல்ல தேவனுடைய மனிதன் என்ற முறையில் எல்லாரும் வசனத்தை எடுங்க படிங்க உங்களுக்கு சிஸ்டமேட்டிக்கா சில முறைகள் தெரியல வராது இன்றைக்கோ நாளைக்கோ என்னைக்கு சொன்னாலும் வராது அதனால தான் அணுதின பெலன்னு ஒரு புஸ்தகம் இருக்குது ஒரு கைட் புக் மாதிரி அதை வாங்கி தயவு செய்து படிங்க நான் இப்படின்னு சொல்லிட்டேன் ஒருவேளை வாங்குறதுக்கு ஒரு புஸ்தகம் ஒரு நூறுரூவா தான் அதை வாங்க காசு இல்லைன்னா கூட பணம் இல்லாதவங்க என்கிட்ட வாங்க நான் ஸ்பான்சர் பிடிச்சி உங்களுக்கு வாங்கி தரேன் ஆனால் எப்படியாலும் நீங்கள் பைபிளை படிங்க என்னென்ன நன்மைகள் பைபிளை படிப்பதன் மூலமாக இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டோம் நம்ம வான் நற்குணசாலிகளாய் மாறுவோம் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்கும்போது போது நம்ம யாரா மாறுவோம் நற்குணசாலிகள நம்பர் டூ கர்த்தருடைய வசனங்களை கற்றுக்கொள்வதனாலே நமக்கு என்ன பயன் தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு உண்டாகும் மூன்றாவது நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளாக ஆண்டவர் நம்மை உருவாக்குகிறார் நான்காவது பொறுமை ஆறுதல் நம்பிக்கை உடையவர்களாய் மாறுகிறோம் இதெல்லாம் ஐஸ்வர்யமான விஷயம் ஒரு ஆமின் சொல்லலாமா எழும்பி நிற்கலாம்